தமிழகம் முழுவதும் 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவது தொடர்பான அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடைகளை திறக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 500 டாஸ்மாக் கடைகளை மூடும் தமிழக அரசின் உத்தரவுக்கு எதிராக டாஸ்மாக் கடைகளுக்கு கட்டிடங்களை வாடகைக்கு கொடுத்திருந்த உரிமையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். பொதுநலன் கருதி 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவது தொடர்பான அரசின் கொள்கை முடிவை எதிர்த்து நில உரிமையாளர்கள் வழக்கு தொடர முடியாது என கூறிய நீதிபதிகள் மனுதாரர் தங்கள் குறைகளுக்கு அரசை அணுகி நிவாரணம் கோரலாம் எனவும் அதனை பரிசீலித்து அரசு முடிவெடுக்கலாம் என்றும் கூறினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.